ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமோ நமக. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாப்பியோ நமோ நமக. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான சிறப்பான வணக்கங்கள். ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ வழங்கும். உங்கள் நட்சத்திரம் இருக்குது, உங்கள் நட்சத்திரத்துக்கு வந்து ஒரு திசை நடக்குது. அந்த திசை நடந்தால், அதாவது பொதுவாக ஒரு திசை நடந்தால் அது எந்தெந்த பாதத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து 27 நட்சத்திரத்துக்கும் வரிசையாக கூற உள்ளேன். இதுதான் உண்மையான ஜோதிடம், பொய்யொன்றும் கிடையாது. ஆதாரம் இல்லாமல் இதை சொல்ல மாட்டேன். ஆதாரம் 100% என்ன, 100% இருக்கிறது. அங்கே நடக்கு இங்கே நடக்குன்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் நடக்காது. இதுபடி சொன்னால் துல்லியமாக நடக்கும். அணித்தரமான பதிவு இது. யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம், யார் வேணாலும் இது பண்ணலாம். ஜோதிடம்னா ஏன் பொய் சொல்ல வேணும், உண்மையை சொல்லிட்டு போகிறது, அதில் என்ன தப்பு கிடக்குது? ஆகவே எனது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ட்ரோ தங்கவேல் என்று போட்டிங்க என்று சொன்னால் யூடியூப்பில் வரும். அதாவது வந்து எல்லோரும் சொல்கிற மாதிரி நான் சொல்கிறேன்னு சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. அதாவது வந்து உங்களுக்கு ஜோதிட ரீதியில், அதாவது நல்ல பலன்களை எடுத்துரைக்க வேண்டும் என்பது தான் எனது குருவனுடைய அருளாசியுடன் உங்களுக்கு பகிர்கிறேன். நன்றி, வணக்கம். முதல்ல வந்து உங்கள் நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரம் எதுவென்று எதாக இருந்தாலும் சரி, அதற்கு 22வது நட்சத்திரம் வரும்பொழுதோ, 22வது நட்சத்திர திசை வரும்பொழுதோ மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அசுபதி நட்சத்திரக்காரர்களே, உங்களுக்கு 22வது நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். பரணி நட்சத்திரக்காரர்களே, உங்களுக்கு 22வது நட்சத்திரம் திருவோண அபிட்டம் நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களே, உங்களுக்கு சதயம் வந்து 22வது நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களே, பூரட்டாதி நட்சத்திரம் வந்து உங்களுக்கு 22வது நட்சத்திரம். மிருசிஷ நட்சத்திரக்காரர்களே, உங்களுக்கு வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து 22வது நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களே, உங்களுக்கு ரேவதி நட்சத்திரம் 22வது நட்சத்திரம். புனர்பூஷ நட்சத்திரக்காரர்களே, உங்களுக்கு அசுவதி நட்சத்திரம் 22வது நட்சத்திரம் ஆகும். அதே மாதிரி வந்து பூச நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் 22வது நட்சத்திரம் ஆகும். ஆயிலி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். இப்போ நீங்கள் ஆயுதத்தில் பிறந்தீங்கன்னா கிருத்திகை வந்து உங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரம் வரும்பொழுது அன்றைக்கி நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும், புதுசாக வந்து ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறது, புதுசாக ஒரு இன்டர்வியூக்கு போகிறது, அதே மாதிரி புதுசாக ஒரு பொண்ணு மண்ணு பார்க்க போகிறது, புதுசாக ஏதாவது வாங்குறது, ஏதாவது இல்லை கையெழுத்து போடுறது, இதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். சரி, மக நட்சத்திரக்காரர்களே, உங்களுக்கு 22வது நட்சத்திரம் ரோகிணி. பூர நட்சத்திரக்காரர்களே, உங்களுக்கு வந்து மிருசிஷ நட்சத்திரம். உத்தர நட்சத்திரக்காரர்களே, திருவாதிரை நட்சத்திரம் 22வது நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரக்காரர்களே, புனர்பூஷ நட்சத்திரம் வந்து உங்களுக்கு 22வது நட்சத்திரமாக வருகிறது. சித்திர நட்சத்திரக்காரர்களே, உங்களுக்கு பூச நட்சத்திரம் 22வது நட்சத்திரமாக வருகிறது. சுவாதி நட்சத்திரக்காரர்களே, ஆயுள நட்சத்திரம் 22வது நட்சத்திரமாக வருகிறது. உஷாக நட்சத்திரக்காரர்களே, மக நட்சத்திரம் 22வதாக வரும். அனுச நட்சத்திரக்காரர்களே, பூர நட்சத்திரம் 22வதாக வரும். அதே மாதிரி வந்து கேட்டை நட்சத்திரக்காரர்களே, உத்தர நட்சத்திரம் 22வது நட்சத்திரமாக வரும் உங்கள் நட்சத்திரமாக இருந்தால். மூல நட்சத்திரக்காரர்களே, அஸ்த நட்சத்திரமாக வரும் 22வது நட்சத்திரம். பூராட நட்சத்திரக்காரர்களே, சித்திர நட்சத்திரம் 22வது நட்சத்திரமாக வரும். அதே மாதிரி வந்து உத்திராட நட்சத்திரக்காரர்களே, உங்களுக்கு சுவாதி வந்து 22வது நட்சத்திரமாக வரும். திருவோண நட்சத்திர அமைப்புடையவர்களே, விஷாக நட்சத்திரம் 22வது நட்சத்திரமாக வரும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களே, அனிச நட்சத்திரம் 22வது நட்சத்திரமாக வரும். சதை நட்சத்திரக்காரர்களே, கேட்டை நட்சத்திரம் 22வது நட்சத்திரமாக வரும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களே, உங்களுக்கு வந்து மூல நட்சத்திரம் 22வது நட்சத்திரமாக வரும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களே, பூராட நட்சத்திரம் 22வது நட்சத்திரமாக வரும். ரேவதி நட்சத்திரக்காரர்களே, உத்திராட நட்சத்திரம் 22வது நட்சத்திரமாக வரும். சரி, சுகு தோஷம் என்று ஜோதிட அமைப்பிலே இருக்கிறது. அது எந்தெந்த நட்சத்திரத்துக்கு இல்லை? அசுவதி, கிருத்திகை, திருவாதிரை, சித்திரை, பூசம், உத்திரம், ரேவதி. அப்போ வந்து இந்த 7 நட்சத்திரத்துக்கு வந்து இந்த சுகு தோஷங்கிறது கிடையாது. அதாவது அதை பற்றி விளக்கணும்னா அதுக்கு பெரிய வீடியோவை போடணும், அப்போ தான் விளக்க முடியும். தியாஜியம் விஷ வேலை, விஷ வேலையெல்லாம் இந்த நட்சத்திரத்துக்கு கிடையாது. உங்கள் நட்சத்திரம் திருவோணம், திருவாதிரை, மிருசீரியம், சுவாதி, உத்திராடம், ரோகிணி, அனுசம், ஒரு கிரகம் இருந்தால் கூட பாதிப்பு வராது. அதுக்கு தியாஜியமே கிடையாது. தியாஜியம் இருந்தால் தான் நட்சத்திரம் வந்து பால் கடிக்கும். அப்போது அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறதுனால, அதாவது அந்த தியாஜிய வேலைங்கிறது கிடையாது. ஆசிசம், ஆசிசம் என்பது அதுக்கு கணிதம் போட வேண்டும். ரோகிணி திருவோணம் அஸ்தம், மிருசியிடம், அனுசம், பூஷம், உத்திரம்,
ஆசிவிஷ தோஷம் இல்லாத கூடிய நட்சத்திரம். சரி, பாயிண்ட் வரும். உங்கள் நட்சத்திரப்படி திசை நடந்தலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களே, உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலேயோ, சித்திர நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலேயோ, விசாக நட்சத்திரத்திலேயே இருந்து அந்த திசை நடந்தால் அந்த திசை வந்து உங்களை வந்து ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது மிகவும் நல்லது. சரி, அப்படியே வரிசையாக சொல்லிட்டு வந்துடுறேன். பரண் நட்சத்திரக்காரர்களே, அஸ்தம் 1, சுவாதி 4, அனுஷம் 3. இது பாரியாய அமைப்பு படி சொல்கிறது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களே, சித்திரை 1, விசாகம் 4, கேட்டை 3. ரோகிணி நட்சத்திரக்காரர்களே, சுவாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம், மனுஷ நட்சத்திரம் 4ஆம் பாதம், மூல நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் கிரகங்கள் இருந்து திசை நடத்தினால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களே, சுவாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம், மனுஷ நட்சத்திரம் 4ஆம் பாதம், மூல நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மிருஷ நட்சத்திரக்காரர்களே, விசாகம் 1, கேட்டை 4, பூராடம் 3, மிக மிக உஷாராக இருக்க வேண்டும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களே, அனுஷம் 1, மூலம் 4, உத்திராடம் 3. இந்த 3 பாதத்திலேயே ஒரு கிரகம் இந்த திசை நடத்தினா நீங்கள் மிகவும் மிக உஷாராக இருக்க வேண்டும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களே, கேட்டை 1, பூராடம் 4, திருவோணம் 3. இந்த 3 நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இந்த திசை நடத்தினா உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு தான். பூச நட்சத்திரக்காரர்களே, மூலம் 1, உத்திராடம் 4, அவிட்டம் 3. ஐலி நட்சத்திரக்காரர்களே, பூராட நட்சத்திரம் 1ஆம் பாதம், திருவோண நட்சத்திரம் 4ஆம் பாதம், சதய நட்சத்திரம் 3ஆம் பாதம். இதில் ஒரு கிரகம் இந்த திசை நடத்தினா ஐலி நட்சத்திரக்காரர்களே நீங்கள் மிகவும் உஷாராக இருக்க வேண்டும். மக நட்சத்திரக்காரர்களே, உத்திராடம் 1, அவிட்டம் 4, புரட்டாதி 3. பூர நட்சத்திரக்காரர்களே, திருவோணம் 1, சதய 4, உத்திரட்டாதி 3. அதே மாதிரி வந்து உத்திர நட்சத்திரக்காரர்களே, அவிட்டம் 1, புரட்டாதி 4, ரேவதி 3. அஸ்த நட்சத்திரக்காரர்களே, சதய 1, உத்திரட்டாதி 4, அசுபதி 3. சித்திர நட்சத்திரக்காரர்களே, புரட்டாதி 1, ரேவதி 4, பரணி 3. இதில் வந்து எந்த கிரகம் இருந்து திசை நடத்தினாலும் கவனமாக இருக்க வேண்டும். இது மட்டும்தான் இந்த தாராபலன் அமைப்பு படி செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு. சுவாதி நட்சத்திரக்காரர்களே, உத்திரட்டாதி 1, அசுபதி 3, கிருத்திகை 3. விசாக நட்சத்திரக்காரர்களே, ரேவதி 1, பரணி 4, ரோகிணி 3. அதே மாதிரி வந்து அனுஷ நட்சத்திரக்காரர்களே, அசுபதி 1, கிருத்திகை 4, மிருத்திகை 3, அதாவது வந்து மிருசீர்ஷம் 3. கேட்டை நட்சத்திரக்காரர்களே, பரணி 1, ரோகிணி 4, திருவாதிரம் 3. மூல நட்சத்திரக்காரர்களே, கிருத்திகை 1, மிருசிஷம் 4, புனர்பூஷம் 3. பூராட நட்சத்திரக்காரர்களே, ரோகிணி நட்சத்திரம் 1ஆம் பாதம், திருவாதிரை 4ஆம் பாதம், பூஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம். பூராட நட்சத்திரக்காரர்களே, ரோகிணி 1, திருவாதிரை 4, பூஷம் 3. உத்திராட நட்சத்திரக்காரர்களே, மிருசிஷம் 1, புனர்பூஷம் 4, ஆயில்யம் 3. திருவோண நட்சத்திரம் திருவாதிரை 1, பூஷம் 4, மகம் 3. அவிட்ட நட்சத்திரம் புனர்பூஷம் 1, ஆயில்யம் 4, பூரம் 3. அவிட்ட நட்சத்திரம் வந்து புனர்பூஷம் 1, ஆயிலி 4, பூரம் 3. அவிட்ட நட்சத்திரம் பூசம் 1, மகம் 4, உத்திரம் 3. சதய நட்சத்திரம் அதாவது அவிட்டத்துக்கு வந்து புனர்பூஷம் 1, ஆயிலி 4, பூரம் 3. சதய நட்சத்திரத்துக்கு வந்து பூசம் 1, மகம் 4, உத்திரம் 3. புரட்டாதி நட்சத்திரம் ஐலி 1, பூரம் 4, அஸ்தம் 3. உத்திரட்டாதி நட்சத்திரம் மகம் 1, உத்திரம் 4, சித்திரை 3. ரேவதி நட்சத்திரம் பூரம் 1ஆம் பாதத்திலே, அஸ்தம் 4ஆம் பாதத்திலே, சுவாதி 3ஆம் பாதத்திலே ஒரு கிரகம் திசை நடத்தினால் இது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த வீடியோ போட்டுள்ளேன். இதுதான் ஜோதிட முறையிலே மிக சிறந்த முறை. எந்த ஜோதிடம் வந்தாலும் இதுக்கு இடையினையாகாது. ஆகவே நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தில் ஒரு திசை நடந்தால் இந்த நட்சத்திரம் அதாவது வந்து இந்த பாதத்தில் உங்கள் நட்சத்திரம் வந்து அஸ்வினியிலிருந்து ரேவதி வரைக்கும் குறிப்பிட்டு இந்த பாதத்தில் இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சூரி என்று கூறி உங்கள் அனைவருக்கும் 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ தங்க தண்டபாணி வணங்கி குருவடி சரணம் திருவடி சரணம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். அஷ்டோ தங்கவேலு அஷ்டோ தங்கவேலுன்னு போட்டிங்கன்னா யூடியூப்பில் வரும் என்னுடைய சேனல். ஆகவே என்னுடைய செல் நம்பர் 96 26 33 7 556. நன்றி, வணக்கம், வளமுடன் வாழ்க. குட் லக்.